நடிகர் சங்க தேர்தல் நடைபெற வாய்ப்பில்லை. நடைபெறவில்லை எனில் ஒருவேளை நான் போட்டியிடுவேன். திருச்சியில் ராதாரவி பேட்டி. திருச்சியில் உள்ள நாடக நடிகர் உள்ளிட்ட சினிமா துறையினர் சந்திப்பு கூட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ராதாரவி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, வருகிற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நடிகர் சங்க தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன். நடைபெறவில்லை எனில் ஒருவேளை நான் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. வருகிற 13ஆம் தேதி நீதிமன்றம் மூலம் நடிகர் சங்க தேர்தல் நிறுத்தப்படும் என்றும் நடிகர் பாக்யராஜ் நாடக நடிகர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர். நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் கார்த்திக் 1 கோடி ரூபாய் கட்டிட நிதியாக அளித்துள்ளார் என்று தகவல் வருகிறது. தேர்தல் அறிவித்த பிறகு நிதி கொடுப்பது தவறு, அதனால் அவரை போட்டியிலிருந்து நீக்க வேண்டும் என தெரிவித்தார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. நான் திருச்சிக்கு எதுக்கு வந்தேன்னா, திருச்சிக்கு மட்டுமில்லை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம், இந்த இடத்துல தான் குரூப்பாக இருக்காங்க. அதனால் அவங்கள மட்டும் பார்த்து, ஏன்னா அவங்களும் சொல்கிறாங்க, அவரை வந்து மோத காட்ட சொல்லுங்கள், நாங்கள் நம்பி ஓட்டு போடுவோன்னு. நான் அதுதான் வந்திருக்கேன். நான் நிற்கல இந்த தடவை. தேர்தல் 23ஆம் தேதி நடந்தால் நான் நிற்க மாட்டேன். நடக்கலைன்னா ஒருவேளை நிற்கலாம், ஒருவேளை தான் நிற்பாருன்னு தலைப்பு போட்டுறாதீங்க. நான் சான்ஸ் இருக்குது, ஏன்னா எல்லாமே இல்லீகல். இவனுங்க கோர்ட்டில் நிறுத்திட போகிறான் 13ஆம் தேதி, பாருங்கள். ஏன்னா ஜட்ஜு ஓப்பனாக டேபிளில் உட்காந்து சொல்கிறார், நான் நிறுத்த வேண்டி வரும்னு. கோர்ட்டால் ஸ்டே வாங்கப்பட்ட ராதாரவி பேர் ஏன் இல்லை? இல்லைங்க, ரெஜிஸ்டார் கொடுத்த லிஸ்ட்டு தாங்கன்னு. இப்போ ரெஜிஸ்டார்கிட்ட கேட்டால் நான் கொடுக்கவே இல்லையே, என்கிட்ட ஒன்றும் வரலக்கேன் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 9 மாதம் நீ எப்படி அதிகமாக ஆட்சி புரிஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, 6 மாதம் ஜெனரல் பாடியை கேட்டு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 மாதம் ஜெனரல் பாடி ஓகே, அதை விடு, அதுவே தப்பு சட்டப்படி. இந்த அதுக்கு மேலே 3 மாதம் இருந்திருக்கே எப்படி? அந்த 3 மாதத்தில் தானே நீ தேர்தல்னு சொல்கிற, செல்லாத. நீ தலைவர் செயலாளர் பொருளெல்லாம் எவன் கிடையாது, நாசர் தலைவர் கிடையாது. பீரியட் முடிஞ்சு போச்சு, அதை முடிச்சிருக்கணும். அது எப்படின்னா, அந்த 3 வருஷம் 18லையே அதில் ஒன்று ஒன்று, அந்த சீட்டில் தேர்தல்னு சொல்கிற சீட்டில் ரெஜிஸ்ட்ரார் சொல்லித்தான் இந்த லிஸ்ட்டை போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெஜிஸ்ட்ரார் கேட்டால் இன்னும் எங்ககிட்ட லிஸ்ட்டு வந்து ஓகே ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ திருட்டுத்தனம் தானே? இந்த பாருங்க, ஒன்றே ஒன்று, அவரும் மேடை நாடக நடிகர்களுக்கு வாழ்வு கொடுத்த ஒரே இயக்குனர். அவர் படம் பூரா நாடக நடிகர்கள் தான். தேனாம்பேட்டையில் 19C சொன்னால் பாக்யராஜ் தான். எந்த படத்தில் பாரதி ராஜா சார் படம் அப்படிலாம் பாருங்கள் நீங்கள். அதுவும் பாக்யராஜ் படம் பூராவே எல்லாருமே நடிகர்கள் நடித்தாங்க. உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறது வந்து வாழ்க்கை உண்மையை சொல்கிறார், வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிறார். இது புரியாமல் ஹாய் ஊயின் பேசுகிறான். இப்போ நான் கேட்குறேன், எதிரணியை கேட்குறேன், விஷால் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் 5000 ரூபாய் தரலையே, சாப்பாடு போடுவதே லஞ்சம் அப்படி பார்த்தா தேர்தல் நேரத்தில். அதுக்கப்புறம் போடு, நீ கரண்டன் ஆயிரு, யார் வேணாம் இல்லை. தேர்தல் நேரத்தில் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டா என் வீட்டில் சாப்பாடு போட்டால் லஞ்சம் அது. இப்போ ரித்தீஷ் ஃபோட்டோ திறக்கிறோம், அதுக்கு பஷீர்னு ஒரு நண்பர் திறக்கிறார், அதில் எல்லோரும் போவோம். பொதுவாக அவங்களும் வருவாங்க, நம்மளும் போகலாம். ஏன்னா இவருக்கு ரித்தீஷுக்கு எல்லாருமே தேவைப்பட்டவர்கள். அதில் அவர் யாருக்காவது உதவி பண்ண நம்ம என்ன திசை, அதை போலத்தான் இது. இப்போ கார்த்திக் வந்து 1 கோடி கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காரு, பூச்சி முருகன் சொல்கிறாரு. நம்ம பார்த்தேன் செல்லில், கார்த்திக் 1 கோடி கொடுத்துருக்காரு. இப்போ கார்த்திக் நிற்கிற கேண்டிடேட் அவர் தரலாமா? எதுவோ ஒன்று நடிகர் சங்க கட்டட நிதியும் கொடுக்குறாரு, கொடுக்கலாமா? அவர் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அவரும் நிற்கிறாரு தேர்தலில். அப்போ அவருக்கு செல்லக்கூடாது. நான் எப்படி 11, 12, 13 போடும்போது அவருக்கு செல்லலைன்னு போடணும்? ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்போ பூஜை முருகன் சொன்னது பொய்யின்னு சொல்லு, எதையோ ஒன்று சொல்லு.
ரஜினிகாந்த் நிக்க சொன்னால் தான் நிற்கிறேன். பாக்யராஜ் இருக்குது, எப்படி பாக்கிறீங்க? யாருங்க பாக்யராஜ்? எனக்கு உண்மையிலே சொல்லுங்கள், நான் உண்மையை சொன்னோம்னா இதெல்லாம் எதுவும் தெரியாது, யார் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியாது. நான் கேட்டது பூரா பாக்கி நம்ம ஐஸ்வரி கணேஷ்கிட்ட, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து எனக்கு தெரியும் அந்த தம்பியை. அவங்க அப்போ நாடகங்காரன், ஐஸ்வரி வேலை ஒரு நாடகக்காரர், இன்றைக்கி வந்து ஆந்திராலெலாம் மெடிக்கல் காலேஜ் அது இதுன்னு திறந்துருக்காரு, நம்ம பெருமைப்படணும். அதனால் அவர் கூப்பிட்டாரு. ஆனால் நீங்கள் வரணும்னா கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போயிட்டு வாங்க, மற்றபடி எதுக்கு இல்லை. யார் நிற்கிறா போகிறாங்க வராங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தா ஆச்சரியப்பட்டேன், யார் யார் விஷால்கிட்ட நின்னாங்களோ முக்கால்வாசி பேர் இங்கே. அப்போ அவன் சொல்கிறாங்க, ஐஸ்வரி கணேஷ் எல்லோரையும் பணம் வாங்கி கொடுத்து தான் வாங்கிட்டாங்கன்னு. அப்போ நீ வந்து எல்லோரையுமே பிச்சைக்காரன் சொல்கிறியா? அதில் இருக்கிற சங்கீதாவையோ, அதில் இருக்கிற குட்டி பத்மினியோ, ஏழு அழகப்பா மகனையோ, அதில் நீ வந்து எல்லோருமே பிச்சைக்காரன் பணம் வாங்குவான்னு சொல்கிறியா? அதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் வீண் விதண்ட வதம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அரசியல் மாதிரிலாம் வராது, இவன் செய்கிற ஊழல் தான் அதுக்கு முக்கிய காரணம். நம்ம பத்திரிக்கை நம்ம ஆளுங்க தான் ஏன் போட்டு கிழி பின்னி எடுக்கிறீங்களே? நல்லது தான், எல்லாருக்கும் தெரியட்டும் நடிக சங்கம் இருக்குன்னு. முதல்லலாம் தெரியாதுல்ல, இப்போ எல்லாருக்கும் தெரியுது. திருச்சியில் நாடக நடிகர் சங்கம் இருக்குது, மதுரையில் நாடக நடிகர் சங்கம் இருக்குது, சேலத்தில் நாடக நடிகர் சங்கம் இருக்குது, மன்னார்குடியில் நாடக நடிகர் சங்கம் இருக்குது, புதுக்கோட்டையில் நாடக நடிகர் சங்கம் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது அப்படின்னு இப்போ தானே எல்லாருக்கும் தெரியுது. அது உங்களால் தான், அந்த உதவிக்கு நான் நன்றின்னு சொல்லிக்கிறேன். இதனால தான் அது பெருசாகுது. பரவாயில்ல, அவன் கொஞ்சம் என்னை திட்ட போகிறான், நான் அவனை திட்ட போகிறேன், அவ்வளோதானே. என்னையா இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பாண்டவர் அணின்னு சொன்னானுங்க முதல்ல, அப்போ அஞ்சு பேர் இருந்தானுங்க, பொண்ணு ஒன்று போயிட்டார், நாலு பேர் தான் இருக்கான். அதுக்கு தான் நான் சொன்னேன், இது பாடத்துக்குற அணிடா, பாண்டவர் அணி இல்லை. இப்போ துச்சாதன அணி மாதிரி இருக்குது. அதே இவங்க வச்சுருக்கிற பேரை பாருங்கள். ஏன்னா கணேஷ் வந்து, ஐஸ்வரி கணேஷ் வந்து நாடகக்காரன், சுவாமி சங்கரதாஸ் அணின்னு வச்சுருக்காரு. எல்லா நாடகக்காரரும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா சுவாமி சங்கரதாஸ் பேரில் தான் நாடகம் நடத்தி, அவர் பாட்டை பாடி, அவர் வசனத்தை பேசி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் துரோகம் பண்ணாலும் சங்கரதாஸ் சுவாமி உடைய ஆவி இவர்களை விடாது. நன்றி, வணக்கம். அண்ணா, எலெக்ஷன் நின்றுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் நான் நிற்பேன்னு சொல்லியிருக்கீங்க, சரத்குமார் வந்து தலைமையிலேயே எப்படி சார்? அதெல்லாம் எனக்கு தெரியல, நடக்காது. இல்லீகல் எலெக்ஷன் இது, அதனால் நடக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே, நன்றி.